உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி அனிதா நீட் தேர்வை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடியும் நீட் தேர்விற்கு தடை வாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். இது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. திமுகவின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உயிரிழந்த மாணவியின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் தெரிவித்தார். இதேபோன்று பலரும் நேரில் சென்று தங்கள் ஆறுதலை தெரிவித்தனர். இந்த நிலையில் அனிதாவிற்காக உதயநிதி சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அதிரடியான கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார். உதயநிதியின் இந்த கோரிக்கை ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் நெகிழ வைத்துள்ளது. அப்படி உதயநிதி என்ன சொன்னார் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கடந்த சட்டசபை தேர்தலின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ஒழிக்க சட்டம் கொண்டு வருவோம் என்று உறுதியளித்தது. இது பற்றி சட்டப்பேரவையில் நேற்று தனது முதல் பேச்சின் போது உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பி பேசினார். இது பற்றி அவர் ட்விட்டரில் கூறும்போது, சட்டப்பேரவையில் எனது முதல் உரையின் போது நீட் ஒழிப்பு போராளி தங்கை அனிதாவின் பெயரை அரியலூரில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சூட்ட வேண்டும் என்றும், நீட்டிற்கு எதிராக போராடியவர்கள் மீது முந்தைய அதிமுக அரசு பதிந்த வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டேன். நீட் தேர்வை ஒழிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவோம் என எனது பேரவை உரையில் குறிப்பிட்டு பேசினேன். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், நீட் தேர்விற்கு எதிரான சட்ட முன்வடிவம் இந்த கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி அவ்வாறு கூறியுள்ளார். இந்த செய்தி பற்றிய உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.